இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எந்த வார்த்தையினாலே யார் யாரை தேற்றுவது என்ற குழப்பம் நமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே இந்த நாட்களிலே ஏதோ ஒரு விதத்தில் வேதனையான செய்திகளினால் சூழப்பட்டிருக்கிறோம். வீதிகள் தோறும் மரண ஓலம், வீடுகள் தோறும் துக்கமான செய்திகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. நம்மை சுற்றிலும் ஒரு திகிலூட்டும் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நாட்களிலே அன்பானவர்களே, நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி அவர் திவ்ய வாக்குத்தத்தங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன. ஸோ இந்த வாக்குத்தத்தங்களை சூழ்நிலைக்கு தகுந்தது போல் நீங்கள் வாசித்து அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாவீதை போல உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்ள முடியும். எஸ், இந்த நாட்களிலே சபை கூடி வருதல் இல்லாமல் இருக்கலாம், விசுவாசிகளுடைய ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தாவீது எப்படி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதுபோல நீங்கள் கர்த்தர் கொடுக்கும் இந்த வாக்குத்தத்தினாலே உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ள முடியும். செய்வீர்களா? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்கள் ஜெபத்திலும் நினைவிலும் கொண்டு வாருங்கள். துதி ஆராதனையிலே கொண்டு வாருங்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, உங்கள் தேவைக்கு தகுந்த போல வாக்குத்தத்தங்களை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க. வியாதியிலிருந்து சுகம் அளிக்கும் ஆண்டவர், தழும்புகளின் வல்லமையினால் சுகமாகிறோம். ஏமேன். வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. நம்முடைய தேவையின் மத்தியில் இருக்கிறவங்க, என் தேவன் என் தேவையெல்லாம் சந்திப்பார், என் குறைவுகளெல்லாம் தமது மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். சொல்லுங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. பிரச்சனைகள் சுற்றில் உள்ள மக்களினால் பிரச்சனை வருகிறதா? என்னோடு கூட தேவன் இருக்கிறார், நான் அசைக்கப்படுதலன்னு சொல்லுங்க. இப்படி சூழ்நிலைக்கு தகுந்த போல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா, உங்களை நீங்களே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள முடியும். என்னை திடப்படுத்தின ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமே உங்கள் கால்களின் கீழே சத்துருவாகிய சாத்தானை கால்களின் கீழே போட்டு நசுக்கி விடுவார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களிலே சாத்தான் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். இங்கே உங்கள் தேவன், நீங்கள் கடவுள் கடவுள் என்று சொன்னீர்களே என்று சொல்லி நம்மை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். நடைபெறும் சம்பவங்களினாலே நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்த நமக்கு சொன்னபடியே சீக்கிரமாய் அவனை சீக்கிரத்தில் கால்கள் நமது கால்களின் கீழே போட்டு நசுக்கி போடுவார். அவை உங்கள் துன்பமெல்லாம் சீக்கிரத்திலே முடிவடையும், சீக்கிரமாய் மாறும். பரிகாசம் என்கிற சாத்தான் தலை குனிவான். தேவ பிள்ளையே, நீ எழுந்து கர்த்தரை ஒரு நாள் துதிக்கும் காலம் இருக்கிறது. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.